இப்போ ஒரு 12 இடத்துல வந்திருக்கோம். அது கண்டிப்பா அதுல ஒரு 5 சீட்ல நாங்க கண்டிப்பா முன்னாடி வரோம்னு நினைக்கிறேன். இப்போ ஜெயிப்போம், 2-3 சீட்டா கண்டிப்பா ஜெயிப்போம். இந்த ட்ரெண்ட்ல போச்சுன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால இந்த 12 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கேன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவின் வளர்ச்சி நாள் நடக்கும். பாஜக வளர்ச்சி, ஏன்னா அதிமுக ஓட்டுன்றது வந்து என்னைக்கு மாறாத ஓட்டு. ரெட்டையில இருக்கிறதுனால, ரெட்டையில இல்லாம இருந்தா கூட நீங்க சொல்லலாம் ரெட்டையில இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ரெட்டையில இருக்கும்போது அதிமுக வந்து ஓட்டு யாராலையும் மாத்த முடியாது. மாத்தக்கூடிய நிலைமையில பிஜேபி கூட்டணி வந்திருக்குன்றது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக விட திமுக எதிர்க்கிறதுக்கு உண்மையான சக்தி உள்ள கட்சி எதுன்னு கேட்டா பாஜக அப்படின்னு மக்கள் நினைச்சதுனாலதான் கிட்டத்தட்ட 12 இடத்துல வடசந்தில 2வது இடம் வர முடியுமா? வடசந்திலும் தென் மத்திய சென்னையிலயும் 2வது இடம் பாஜக வருதுன்னா அப்ப மக்கள் அந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க இல்ல? தென் சென்னை நீங்க சொல்லுவாங்க பாஜக ஏத்த தொகுதின்னு, வடசென்னைன்றது எல்லாருக்கும் தெரியும், அது லேபர் ஏரியா கம்யூனிஸ்ட் ஏரியா. அங்கேயும் சரி மத்திய சென்னையிலயுமே 2வது இடம் வருதுன்னா மக்கள் அதை வந்து பாஜக ஏத்துக்கிட்டாங்க. நீங்க தான் சரியான திமுக எதிர்க்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இருந்து சேர்ந்தா வந்திருக்கு. இதே வாக்குகளை வந்து நீங்க சட்டப்பேரவையிலேயே வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதோட அதிகமா வாங்குவோம். ஏன்னா அதிமுக இருக்க நிறைய பேரே வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்து கரெக்ட் தான், இனிமேல் அதிமுக ஒண்ணும் வேற இல்ல, நம்ம இனிமேல் இங்க இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வருவாங்க. இந்த ரிசல்ட் தமிழ்நாட்டு சிங்கம் அவருடைய எண்மன் எண் மக்கள் யாத்திரை ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி, ஒருவேளை நீங்க முன்னிலைன்னு சொல்லுவீங்க, மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஒருவேளை மாறல அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு லீடரா மக்கள் ஏத்துக்கலன்னு? இந்த அளவுக்கு செல்வாக்கு யாரால வளர்ந்தது? தமிழ்நாட்டு 12 சீட்டு கிட்ட 2வது இடம் வர இடம் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. 12 இடத்துல 2வது இடமாக அதுதான் நம்ம என்ன பண்ணாலும் அதை ஏத்துக்க முடியாது. அதிமுகவுடைய அப்படி இல்ல, அதிமுக அதாவது திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சியை மக்கள் நினைக்கிறது என்று தமிழ்நாட்டுல எங்க வந்தது? தேமுதிக வந்தது. தேமுதிக வந்தது ஒரே ஒரு தடவை 8-9% வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு அதிமுக? எனக்கு தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷன்ல அதிமுகவோ திமுகவோ எதிர்த்து ஒரு அணியை 2வது கட்டத்துக்கு அதிமுகவை தள்ளி இல்ல திமுகவுக்கு தள்ளி மேல கொண்டு வந்து ஒரு இடம் காமிங்க? ஒரு இடத்துலயுமே இல்லையே. அதிமுக இருக்கும்போது கூட திமுக தான் 2வது இடமா வச்சிருந்தாங்க, வேற யாரும் 2வது இடத்துக்கு விடல. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக தானே 2வது இடமா வச்சிருந்தோம். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து அதிமுகவையும் கூட்டணியில் இணைக்கிறதுக்கு தானே? நாங்க அதிமுக கூட்டணியில் இருந்தோம்னு எங்களோட ஃப்ரெண்ட் எப்படி இல்லைன்னு சொல்றது? லாஸ்ட் மினிட்ல பிரிஞ்சிட்டோம், ஆனா அதிமுக இன்டாக்டா இருக்குன்னு சொல்றாங்க. பொதுக்குழு கூடி ஒன்னா இருக்குதுன்றாங்க. ஓபிஎஸ் இந்த உண்மை இல்லைன்ட்டாங்க, தினகரன் உண்மை இல்லைன்ட்டாங்க, சசிகலா அம்மையார் உண்மை இல்லைன்ட்டாங்க. நாங்க தான் உண்மையான அதிமுக இன்டாக்டா இருக்கிறோம். அந்த 1.5 கோடி மக்கள் தொண்டர்கள் அப்படியே கூட இருக்காங்க. நாங்க அப்ப இருந்து 2வது பிளேஸ்க்கு வரோம்னா அதிமுக குறைஞ்சிருச்சா? நாங்க வளர்ந்துருக்கோமா? 12 இடத்துல நீங்க 2வது இடம்னாலும் மீதி இருக்கக்கூடிய 40-ல் 12 குறைஞ்சா மீதி இருக்க எல்லா இடத்துலயும் 2வது இடம் அதிமுக தான். அந்த 12 இடமும் நீங்க வாங்கின இடத்துல வந்து சாதாரணமா ஏதோ ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி வாங்க, அவங்க வந்து ஒரு முன்னாள் கவர்னரா இருக்கவங்களா இருக்காங்க, ஒரு எம்எல்ஏவை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, ஒரு மாநில தலைவர் நிப்பாட்டுறீங்க, ஒரு மத்திய அமைச்சரை நிப்பாட்டுறீங்க, இவ்வளவு கேண்டிடேட்ஸ் போட்டு உங்களால வெற்றி பெற முடியலங்கிற அந்த விஷயமே உங்களுக்கு ஒரு தோல்வி இல்லையா? அப்ப நீ நல்ல கேண்டிடேட் போட்டா இப்போ திமுக தோக்கிடலாம். நீங்க நல்ல கேண்டிடேட்ட போட்டுமே உறுப்பினர்களை பேச வந்தது காரணம் பிரபலங்களோட முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த பிரபலங்களோட முகத்தை நாங்க உன்ன எல்லா இடத்துலயும் போட்டுதான் திமுக கீழே கொண்டு வர முடியுமா? முடியல. திமுக இந்த காரணங்கள்லாம் இருக்கேன். அப்ப அதிமுக மேல நாங்க வந்திருக்கோம், திமுக அடுத்து அசைப்போம். திமுக இப்ப ஆளுங்கட்சி, அடுத்து நாங்க அங்கதான் வரப்போம். 60 வருஷமா ஆண்டு ரெண்டு கட்சியில ஒரே நாள் வந்து எல்லாத்தையும் போட்டு முடியுமா? நான் கேக்குறது 2016-17 நோட்டா கீழே இருந்து கிண்டல் பண்ண கட்சி, 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவங்க உங்களுக்கு எல்லாம் என்ன ஓட்டு இருக்குது 2% சொன்ன கட்சி இன்னைக்கு 2வது இடமா 12 இடத்துல வந்திருக்கோம்னா மக்களோட நம்பிக்கையே. நீங்க கிளைம் பண்ணது இந்த யாத்திரை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு, தமிழ்நாட்டுல வந்து 5 சீட்டை எழுதி வச்சுக்கோங்க கொங்கு மண்டலத்தை மட்டும் அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு 2வது இடம் வந்ததே பெரிய கிரெடிட் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு பேசுறது சரியான்னு? அதாவது நீங்க 5 சீட் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெயிக்கலன்றதுனால நாங்க வளரலன்னு விட்டுருமா? 5 சீட்ல ஜெயிக்கலீங்க, நீங்க எங்க வளர்ந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்னதான் நீங்க வளர்ச்சி நீங்க குன்ற பார்த்தாலும் எங்களோட வளர்ச்சின்றது இனி வருங்காலத்துல பாருங்க பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்ததை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. இல்ல சார், நம்ம பேசுனது வேற இல்லைன்னு கேக்குறேன். எண்மன் எண் மக்கள் யாத்திரை, அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்ததற்கு பிறகு 2026ல அவர் தான் சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு
இன்னைக்கு வந்து ரெண்டாம் இடமே பெரிய வளர்ச்சி நம்ம பேசலாம். இன்னும் முடியலையே தினேஷ், இப்ப 12:15 ஆச்சு, கண்டிப்பா வைங்க. அப்ப நான் உங்களுக்கு முழுக்க சொல்றேன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. ஏன்னா நம்ம சுத்திட்டே இருக்கோம் ஸ்டுடியோல, எந்த இடத்துல எவ்வளவு மார்க்கிங் தெரியல. நீங்க பாட்டுக்கு நாம வரும்போது பார்த்தா 12 இடத்துல ரெண்டாவது இடம், அது எந்த டிவிலையும் போடல, நானா பாத்துட்டு வந்தேன். 1, 2, 3 டிக் பண்ணிட்டு வந்தேன், அதனால எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேட்டட் ஒரு டேபிள் காலமோட உங்களை மீட் பண்றேன். நீலகிரியில, கோபிச்செட்டிப்பாளையத்துல, ஈரோடுல, இங்கெல்லாம் கரூர்ல, திருப்பூர்ல, இதெல்லாம் ரெண்டாவது வருதுன்னா நடத்தும். சென்னையில வருது, மத்திய சென்னையில வருதுன்னா எவ்வளவு மோசமா இருக்கு. திருநெல்வேலி தொகுதி அதிமுக நல்ல தொகுதி, அந்த தொகுதியில ரெண்டாவது வருது. யாருன்னு வச்சாலும் ஜெயிச்சிட முடியுமா? அதெல்லாம் மக்கள் சப்போர்ட் இல்லாம யாராலும் ஒண்ணும் முடியாது. ஷபீர் அவர்கள் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பதற்கு. வணக்கம் 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 ஷபீர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நீங்க, தெரியும். என்ன என்ன ஒரு உள்நோக்கத்தோட இல்ல, நல்லா இருப்பீங்க, நல்லா பிரைட்டா இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, அன்னைக்கு நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம வந்து 5ஆம் தேதி மீட் பண்ணோம் அப்படின்னு, 4ஆம் தேதி மீட் பண்ணுவோம் அப்படின்னு. சார், இப்போ பிஜேபி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது அப்கி பார் சார் சோப்பார் அப்படின்ற அந்த கோஷத்தோட தான் ஆரம்பிச்சாங்க. அந்த அப்கி பார் சார் சோப்பார் அப்படின்ற அந்த கோஷம் வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறிடுச்சு அப்போ பிஜேபிக்கு. இல்ல, அப்ப நாங்க வேடிக்கையே சொன்னோம், 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னோம், 395 வந்தா கூட நாங்க தோல்விதான் சொல்லுவாங்கன்னு ஜோக்கா சொன்னோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம ஆட்சி அமைக்கிறோமா இல்லையாங்கிறத இனிமேல் நீங்க பாருங்க. ஆட்சி தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிறது உறுதி, அது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த சின்ன சின்ன ஸ்லம்ப் ஆட்சி பேச முடியாது. பட் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், யூபியில மட்டும் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த 40-45 தொகுதியோட குறைவா. அது 395 335 போயிருந்தா யாரும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப யூபியில கொஞ்சம் 1000 வாக்குல முன்ன பின்ன நிறைய தொகுதி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். அது எப்படி வருதுன்னு தெரியல, அது எப்படியாவது வந்து அதையும் பாக்கணும். பட் என்ன காரணம் சார், இந்த யூபியில ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அங்க யோகி பாப்புலர், மோடி ஆல் டைம் பாப்புலர், அப்ப ரெண்டு பாப்புலர் லீடர்ஸ் வச்சுட்டு ஒரு பின்னடைவு அப்படின்னா, இது நரேந்திர மோடிக்கு பர்சனலா ஏற்பட்டிருக்கு. இல்ல இல்ல, அது என்னோட உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய தேர்தல பாத்துருக்கீங்க நீங்க. த்ரூஅவுட் ஒரு ட்ரெண்ட் எல்லாருக்கும் மோசமா இறங்கினாதான் ஒரு லீடரோட புகழ் வந்து டிமினிஷ் ஆகுதுன்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க குறையணும், இது அப்படி குறையல. எல்லாம் மத்திய பிரதேசம் அப்படியே இருக்கு, ராஜஸ்தான் அப்படி இருக்கு, வெஸ்ட் பெங்கால் ஏறி இருக்கு, இதுல பிஜு ஜனதா தள தள்ளிட்டு மேல வரும். இங்க ஆந்திரால வந்துட்டு இருக்கோம், தெலுங்கானா வந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் வந்துருக்கு. எக்ஸப்ட் ஒன் பிளேஸ்னா யூபின்னா, அது என்னன்னு காரணம் கண்டுபிடிக்கணும். பாஜகவுக்கு ரொம்ப எதிர்கட்சிகளே இல்லாம பாஜகவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுத்தோம்னா கொஞ்சம் இல்ல, அப்படி இல்ல. இப்ப கூட நீங்க காங்கிரஸ் உள்ள போயிருக்கா பாருங்க, அகிலேஷ் யாதவ் தான் நிறைய வாங்கியிருப்பாரு. அவர் வாங்கின தொகுதி அகிலேஷ் வாங்கியிருக்காரு, இவங்க கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க. அதனால அந்த புகழ் காங்கிரஸுக்கு போகுன்றதை நான் ஏத்துக்க முடியல. காங்கிரஸ் வளர்ந்துருச்சு அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. காங்கிரஸ் வளர்ந்துச்சு அப்படின்றது இந்த ஸ்டோரி, இந்த எலெக்ஷனுடைய ஸ்டோரியே கிடையாது. அப்படின்னா கூட பாஜகவுடைய செல்வாக்கு சரிந்திருப்பது தானே இந்த எலெக்ஷன்ல. அதுதான் சபி, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் வந்து 400 வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஒரு அது ஒரு பக்கம் வச்சுட்டாலும், அது என்கரேஜிங் வேர்ட்ஸா வச்சுக்கிட்டா கூட, மூன்றாவது முறையாக ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி ஒரு கட்சி இப்போ 295 கிட்ட நாங்க சொல்ற கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். ஏன்னா இந்திய கூட்டணி இன்டாக்டா இருக்கும் போது எங்களுக்கு இன்டாக்டா தான் இருக்கும். அப்ப இப்பவே நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம், 295ன்றது ஆட்சி அமைச்சாச்சு. ஆனா இனி வர்ற ட்ரெண்ட் அதிகமாச்சு ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை, மத்தவங்க இல்லைங்கிறாங்க, அது அவங்க விருப்பம். இப்பவே நாங்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததே மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன். சோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் எலெக்ஷனா மாறினதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகள்லாம் பிஜேபி இக்னோர் பண்ணிருச்சுன்றதுங்க? இல்ல, நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்க எக்கனாமிக்ஸ் நீங்க சொல்லுங்க கரெக்டா. வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, விலைவாசி உயர்வு எல்லாமே மத்திய அரசு கன்சர்ன் தானே, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த இதுவுமே இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல அதே விலைவாசி உயர்வு ஸ்டேட் கவர்மெண்டால வரலையா? தமிழ்நாட்டுல இருக்க வேலை வாய்ப்பு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா? அது இல்ல, இது எல்லாமே அரித்மெட்டிக் தான். இல்ல சார், நீங்க 10 வருஷம் முன்னாடி 2 கோடி வேலை வாய்ப்பு, நீங்க அந்த 2 கோடி வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களால உறுதிப்படுத்த முடியல அப்படின்றத இந்த தேர்தல் பிரச்சனையாக கிடையாது. கிடையாது, அப்ப தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லைன்றீங்களா சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, ஒரு வீட்டுல வேலை வாய்ப்பு இல்லாம 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்களா? இந்த 2 பேருக்கு வேலை வாய்ப்பு காரணம் மோடி, இந்த 2க்கு காரணம் ஸ்டாலின். அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லையா தானே, கவர்மெண்ட் வேலை கொடுக்கல.
அப்ப எப்படி கரெக்டா மோடிக்கு எகென்ஸ்ட் போட்டு ஸ்டாலினுக்கு ஆதரவு போடுறாங்க? இல்ல ஒரு தேர்தல்னு வரும்போதுதான் அந்த விரக்தி வெளிப்படும். விரக்தி அது எப்படி மத்திய அரசுக்கு மட்டும் வரும்னு சொல்றேன். ஏன்னா மத்திய அரசு தானே 2 கோடி வேலை வாய்ப்பு, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துன்றத விட்டுருவாங்க. இல்லங்க, அது ஆட்சிக்கு இப்பதானே வந்திருக்காங்க. அப்படி இல்ல, நான் சொல்றது 3 வருஷம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது சொல்ல சரி, நான் சொல்றேன்னா வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு எல்லாத்தையுமே வெறும் மத்திய அரசு மட்டும் விட்டுறாதீங்க. அந்த கோபம் வந்து இங்கே இருந்திருக்கணும். இப்ப திமுகவும் போடாம அதிமுக போட்டு எங்களுக்கு போடாம காங்கிரசுக்கு போட்டிருந்தா நீங்க சொல்றது ஆமா, உங்களுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டுன்னு சொல்லலாம். எங்களை மட்டுமே கம்ப்ரஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணம் கிடையாதுன்னு சொல்றேன். அது இல்லாம வேலை வாய்ப்பு இல்லைன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், வேலை வாய்ப்பு இல்லைன்றது இந்தியாவில கிடையவே கிடையாது. வேலை வாய்ப்பு குவிஞ்சு கிடக்குது, செய்யறதுக்கு ஆள் இல்லை. ரைட் சார், பாப்போம் சார் இந்த ரிசல்ட்ஸ் ஃபைனல் எப்படி வருது அப்படின்னு. ஸோ மீண்டும் ஒரு உரையாடல்ல உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, சந்தோஷங்க.